என்ன உன் முகத்தில் ஒரு குறுநகை? எதை பத்தி யோசித்துக் கொண்டிருக்கின்றாய்? பிரபு, மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி. நம் தமிழ் குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அமெரிக்கா என்ற நாட்டுக்கு துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அது இந்த கொரோனா தந்த பரிசாக எல்லாம் கொண்டாட வேண்டியதுதான். அது துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த கமலா அவர்கள். யார் அந்த கமலா காமேஷ்? நம்ம ஊர் கமலா காமேஷ் அவர்களா? பிரபு, அது கமலா காமேஷ். நாம் சொல்வது கமலா ஹாரிஸ். ஓ, அப்படி ஒருவர் இருக்கின்றாரோ? ஆம். உங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பம் உள்ளது போல் தெரிகிறதே. உமையால், பார்வதி, சக்தி, பல பேர். ஆனா ஒய்ஃப் ஒண்ணுதான். அதுவா உங்களது பிரச்சனை? அது மட்டுமல்ல, கொரோனாவால் பூலோகத்தில் பல பேர் மண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி தான் ஒரு கவலை. ஓ, நீர் அப்படி வருகிறோரோ? என்ன செய்வது? இது காலம் செய்த கோலம். நாம் அதை எப்படி சரி செய்வது என்று யோசிக்கத்தானே வேண்டும். யோசித்துக் கொண்டிதான் இருக்கேன். பல பேர் இங்கு வந்து கொண்டிருப்பதால் கைலாசத்தில் இடமும் இல்லை. யம தர்மராஜா இதை எப்படித்தான் கவனித்துக் கொண்டிருக்கின்றாரோ தெரியவில்லை. அவரை சந்திப்பது மிகவும் கடினமானது. அதற்காக அப்படியே விட்டுட முடியுமா? சரி, நாம் அவரை போய் பார்ப்போம். என்ன அங்க நடக்குது என்பதை தெரிந்து கொள்வோம். லெட்ஸ் கோ காமாட்சி. மண்ணிலே காலன், விண்ணிலே தேவன், காலத்தின் சூலன், ஞானத்தின் சீலன். கண்டவர் விண்டிட விண்டவர் கண்டிட யம தருமை ராஜன், யம தர்மராஜன். பராக் பராக் பராக். என்ன சித்திரகுப்தா, என்ன பதட்டமாக ஓடி வருகிறார்? பிரபு, பரமசிவனை பார்க்க கைலாயதம் சென்றிருந்தேன். அங்கு போனால் சைனீஸ் மயில்கள் குவிந்திருக்கிறார்கள். அதை பார்த்து பதட்டமாக ஓடி வந்து விட்டேன். ஓ, சீக்கு. இன்னும் சீக்கு இல்லையே. கொரோனா கோவிட் என்றால் சித்திரகுப்தன் சீக்கு தானே? ஓ, நீங்கள் அப்படி வருகிறீர்களா? சீக்கு, இன்னைக்கு என்ன பிளான் ஆஃப் ஆக்ஷன்? பிரபு, காலம் எப்படி மாறிவிட்டது தெரியுங்களா? எப்படி? முன்பெல்லாம் பொது இடங்களில் மக்கள் சென்றால் மாஸ்க் அணிந்திருந்தால் தீவிரவாதியோ கொள்ளைக்காரனோ என்று பயந்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் மாஸ்க் இல்லாமல் போனால் ரொம்ப பயப்படுறாங்க. அதுவும் சரிதான். முன்பெல்லாம் நான் பாசக்கயிற்றை வீசினால் ஒன்றோ இரண்டோ உயிர் சிக்கும். இப்பொழுது கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கஷ்டத்தை எனக்கு ஏன் அந்த ஈஸ்வரன் கொடுத்தார் என்று அடுத்த முறை கேட்கிறேன். ஜூம் மீட்டிங்ல வரட்டும் கேட்கிறேன். என்ன ஜூம் மீட்டிங்கா? பிரபு, உங்களை பார்க்கவே முடியவில்லை, பிடிக்கவே முடியவில்லை. என்ன, உங்கள் பாச வலையில் நான் சிக்க வேண்டுமா? என்ன, அப்படி சொல்லவில்லை. இங்கு நடப்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தானே. மக்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். கொரோனா என்ற பெயரில் ஒரே வேலையாக போய்விட்டது எங்களுக்கு. அதை தாங்கள் கவனிக்க கூடாதா? என்ன, கொரோனாவால் தீமை நடக்கின்றது என்று நினைக்கின்றீர்களோ? இல்லை பிரபு, சில நன்மைகளும் நடந்திருக்கின்றன. ஆமாம் ஆமாம், நன்மைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அப்படி என்ன நன்மை? என்ன நன்மை? சில நன்மைகளும் நடந்திருக்கிறது. இந்த கொள்ளை கொண்ட கொரோனாவில் பல குடும்பங்கள் அவர்களுக்கு தேவையான நேரத்தை குடும்பத்தோடு செலவு செய்ய ஒரு வாய்ப்பு வந்தது. அது மட்டுமல்ல, குழந்தைகளோடு வீட்டில் இருக்க ஒரு வாய்ப்பும் வந்தது. சொந்த பந்தங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் தருணமாகவும் அமைந்தது. எல்லாம் வேலை பார்ப்பவர்களுக்கு வெளியில் செல்ல முடியாததால் வேலை பார்ப்பவர்கள் வீட்டில் இருந்து வீட்டில் இருக்கும் என்னை போன்ற சக்திகள் படும் அவஸ்தையும் அவர்கள் கண்டுகொண்டார்கள். அதில் பிரச்சனை வந்து விடுமே சக்தி. பிரச்சனைகள் இல்லாத இடம் இருக்குமா பிரபு? பிரச்சனை இருந்தால் தானே அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்.
உண்மைதான் அண்ணே, இந்த ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோமில் பல பேர் வீட்டில் தங்கள் பிள்ளைகளுடன் மனைவிமார்களுடன் இருந்து கொண்டே வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆம் பிரபு, ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் என்ற பேரில் ஒர்க்கிங் ஃபார் ஹோமும் செய்கிறார்கள். ஆமாம் ஆமாம், அதுவும் நடக்கிறது. ஒரு வேடிக்கை பாருங்கள், ஜூம் மீட்டிங்கில் ஒன்றை காட்டுகிறேன். ஹலோ பன்னீர், I'm glad you made it to the meeting. Thanks for arranging it. But I'm not satisfied with the progress. Will you finish it? I'm almost done, but you haven't sent the code. If you send it, then I will complete it. சீக்கிரம் அனுப்புங்க, செஞ்சலாம். சரி சரி, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுறது வேலையா போச்சு. ஒர்க்லயும் சரி வாழ்க்கையிலயும் சரி, I'm more experienced. நீங்க தான் நடக்குன்னு கேள்வி கேட்டீங்க, அதனாலதான் அப்படி சொன்னேன். Okay, okay. Don't chop your work in future. Okay, boss. I will cut the call. Okay, Panneer, paathu varala cut panniradinga. Eppadi boss kandupidichinga? Naan da sonna alla, work liyum seri vaalkaiyilum seri, I'm more experienced. Enna nadu boss mogatha paathukitte kaaya seriya narappala neenga konga inga kaaya narukka sonna bhoolohathilum சக்தி சிவம் நடக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். ஒருவர் காய்கறி நறுக்க, மற்றொருவர் சமைக்க இருக்கிறது. சக்தி இல்லையே சிவன் இல்லை என்று நாம் தான் சொல்றோம். அது பூலோகத்திலும் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை விட பெரிதாக இந்த கொரோனா தந்த பரிசல் சக்தி இன்று அமெரிக்காவில் துணை ஜனாதிபதியாக வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அல்லவா? தேங்க்ஸ் ஃபார் கொரோனா. இது மட்டுமல்ல, பிள்ளைகளின் பாடு கொண்டாட்டம் தான். பள்ளிகளெல்லாம் மூடியாயிற்று, எல்லோருக்கும் இணைய வழி கல்வி தான். அதில் இந்த குழந்தைகள் அடிக்கும் கூத்து இருக்கின்றதே. குறிப்பாக KSSR மெட்ரிகுலேஷன் பள்ளியின் ஆசிரியை ஜானகி, அவர் படும் பாட்டை பாருங்கள். அங்கு ஆசிரியை அன்பாக பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பிள்ளையும் நன்றாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் தான் தாய்மார்கள் வந்து காலை உணவையே ஊட்டுகிறார்கள். இந்த பிள்ளை பாவம், படிப்பை கவனிப்பாளா அல்லது தாய் ஊட்டிய உணவை ருசிப்பாளா? சில பிள்ளைகள் பாடம் படிப்பது போல் தலையை ஆட்டிக்கொண்டே இருந்தாலும் அவர்களின் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் போய் பார்த்தால்தான் தெரிகிறது, அவர்கள் வேறு ஏதோ வீடியோ கேமோ செஸ்ஸோ விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி போய் கொண்டிருக்கிறது ஆன்லைன் எஜுகேஷன். சக்தி, நல்ல வேலை நம் பிள்ளைகளுக்கு இந்த கஷ்டங்கள் கிடையாது. உங்களுக்கு எங்கேயாவது தெரிய போகிறது? நம் பிள்ளைகள் பள்ளி செல்லும் போது நான் பட்ட கஷ்டங்கள் வேறு மாதிரி, அது எங்கே உங்களுக்கு தெரியும்? ஆமாம் ஆமாம், பல நன்மைகள் இருக்கின்றது. அதற்காக இத்தனை உயிரை பலி வாங்க வேண்டுமா? ஈஸ்வரா, இதை நீங்கள் யோசிக்க கூடாதா? பிரபு, நன்மை சிறிதாக இருந்தாலும் அதற்காக பெரிய அளவுக்கு உயிரை பறி கொடுப்பது எந்த வகையிலும் சரியில்லை. வேண்டாம், இது போதும், இதை நிறுத்திவிடுங்கள், இதை மாற்றிவிடுங்கள், போதும். நம்ம மக்கள் பட்ட அவஸ்தை இனிமேலும் வேண்டாம். இது இதோட முடியட்டும். இனிவரும் காலங்கள் அனைவருக்கும் ஒரு சுகமாக ஒரு சாதாரண வாழ்க்கையை அமைத்து கொடுக்க பிரபு தாங்கள் மனது வைக்க வேண்டும். சக்தி, தர்மனே, எல்லாம் ஒரு நியாயத்திற்காகத்தான் நடக்கின்றது. இந்த மானிடர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் களியாட்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அவர்கள் செய்யும் தவற்றை உணர்ந்து திருந்தி வாழ்வதற்குத்தான் இப்படி ஒரு சோதனை. அவர்கள் ஐ திங்க் கற்றுக்கொண்டார்கள். இதற்காக இவர்களை இப்படி தண்டிக்க வேண்டாம். இனிமேல் அனைவரும் தான் நல்லாக இருந்தா மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கும் உதவி செய்து அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணி எல்லோரும் தன்னையும் பாதுகாத்து மற்றவர்களையும் பாதுகாக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்படியே அகற்றம் தர்மரே, உங்களுடைய இந்த பிசினஸ் இப்ப உள்ளதை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். என்ன சொல்ற, கொஞ்சம் வெகேஷன் போகலாம் உங்கள் அனுமதியுடன்.